ஏஞ்சியோ பண்ணியிருந்தேன். ஏஞ்சியோ பண்ணதும் இதை பற்றி கேள்விப்பட்டேன். அதை வாங்கி சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஒரு வருஷமாக நல்லா இருக்குதுமா. இது சாப்பிட்றதுனால எனக்கு நல்ல உடம்பு ஹெல்த்தாக இருக்குது. காலையில் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வர்றேன், நல்லா இருக்குதுமா. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்தது. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து 200 இருந்ததுங்க. அப்புறம் வேற ஒருத்தர் மூலியமாக வந்து இந்த மாதிரி ஆப்பிபேட் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கதிர்வேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு சொன்னாருங்க. அது அக்யூபஞ்சர் டாக்டருங்க, அவர் தான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். இது வாங்கி இப்போ 2 பாட்டில் குடிச்சுக்கிறேங்க. குடிச்சிட்டு இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்த்தேங்க. பார்க்கும்போது 146 வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 54 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. சாப்பிட்ட முன்னாடி பரவாயில்லைங்க, இப்போ நல்லாயிருக்கு. கொஞ்சம் உடம்பே கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரி இருக்குது. உடம்பு ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. புது பேக் பெயின்லாம் இருந்ததெல்லாம் இல்லை. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை சாப்பிட்டதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு இருந்ததா? சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. சாப்பிட்டாட்டி தான் நமக்கு ஐயோ நீங்கள் சாப்பிடலையே அப்படின்றது தோணும். மற்றபடி எந்த சைட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருங்க, வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களுக்கு பெஸ்ட்டு. ஆஞ்சியோ பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து பைபாஸ் பண்ண வேண்டாம். தயவு செய்து இதை வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு எத்தனை வருஷமாக ஹார்ட் அட்டாக் இருந்தது? எனக்கு 2013 வந்ததுங்க ஹார்ட் அட்டாக்ல. நான் இது சாப்பிட்டக்கப்புறம் சௌரியமாக இருக்கிறேன். எல்லா வேலையும் மூடவுத்தூர்லேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து இதை வாங்கி சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நெஞ்சரிச்சல், குத்தல், இந்த மாதிரி இருந்தது. முதுகு பெயின் அந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்றப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அதனால நான் கொஞ்சம் சாப்பிடலாம். ஓகே, அவர் அதுக்கப்புறம் நல்ல மாற்றம் வந்துருது இல்லைங்களா? நல்ல சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஹாப்பி பீட் சாப்பிட்டக்கப்புறம் ஹாப்பியாக இருக்காரு. ஓ, நீங்களும் சாப்பிட்றீங்களா? ரைட் ரைட். ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க சார். நம்ம கூட்டுறவுல வந்து இந்த கொழுப்பு நீக்கி பானம் ஹாப்பி பீட்டை வாங்கிட்டு இருக்கீங்க. இது எதுக்காக வாங்கினீங்க? இது வாங்கி சாப்பிட்டக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மை கிடைச்சு? ஓகே, அந்த ஒரு பாட்டிலே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, நெஞ்சு எரிச்சல், கை கால் வலி ஒரு கண்ட்ரோல் ஆயிருக்குது. ஓகே, உங்களுக்கு சாப்பிட்டக்கப்புறம் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி. பல வருடங்களாக இந்த நெஞ்சு எரிச்சல் மாதிரி ஒரு சளி கட்டின மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் ஆயுர்வேதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், அது தெரியவே இல்லை. பட் இது சாப்பிட்டு ஒரே மாதத்தில் ஏற்பட்ட வித்தியாசம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிட்லாம், அது கூட லைஃப் ப்ளஸ்ஸும் சேர்த்து சாப்பிட்லான்ட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு பார்த்தேன். ஒரு மாதத்தில் சாப்பிட்டா பல வருடத்து ப்ராப்ளம் ஓரளவுக்கு சரியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்கிறீங்க சார்? அது வந்து சளி பிடிச்ச மாதிரி. ஐ இப்போ டோட்டல் நிறைய டிஃபெக்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் இங்கிலீஷ் டாக்டர் சொன்னார். ஆனால் மெடிசன் கொடுத்து சரியாக பார்க்கல. ஆனால் இது சாப்பிட்டக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பரவாயில்ல. அதே மாதிரி ஆயுர்வேதத்துலேயும் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன், திண்டுக்கல் பழனி எல்லா இடத்துலையும் பார்த்தேன். அதுலேயும் இந்த டிஃபெக்ட் வந்து சரியாகல. ஓகே ஓகே. அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தெரியுற மாதிரி இருக்கும். இந்த பானம் சாப்பிட்டதுக்கு டக்குன்னு லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அதனால மடி வாங்கலாம்னு சொல்லி மடி ஒன்று வாங்கிடுவாங்க. இந்த பதிவு வந்து முகநூலில் தான் பார்த்தேங்க. பார்த்துட்டு விசாரித்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்காக வாங்கியிருந்தேன் நான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 95+ ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு மூச்சரிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. டாக்டர்ஸ்ட்டு பார்த்தப்ப கூட அவங்க வந்து வந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, பட் ஸ்டில் அந்தளவுக்கு ரெக்கவர் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ ரொம்பவுமே இருந்துச்சு அவங்களுக்கு. அது பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் இந்த பதிவு பார்க்க நேர்ந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு மீனு அவங்க தான் இதை இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட ஃபோனில் கூப்பிட்டு பேசினேன், வர சொல்லியிருந்தாங்க நேரில். ஸோ அவங்க டைரெக்டாக வந்து ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அவங்க வந்து ஒரு சிரப் கொடுத்தாங்க, லைஃப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடையாது. ஈவன் நான் ஏஜ் சொல்லி கூட கேட்டேன், 2 கேட்டேன் அவங்ககிட்ட, பட் ஸ்டில் அவங்க ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு 2 கூட இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95+ இருக்க என்னோடய பாட்டிக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்த அந்த மூச்சரப்பில் பாதிக்கு மேலேயே ரெக்கவர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப நம்பவே முடியல. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ பர்சனலாக அவங்களை தேங்க் பண்ணிட்டு போகலாங்கிறக்காகவே நான் இப்போ ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி.